கேத்ரா இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மேலும் வரிசையாக அந்த நாளிலும் கூட இந்த குடும்ப வழிபடும் என்று குறிஞ்செய்தி கேட்க வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே வாழ்த்து வரவேற்கிறேன். நம் ஜபம் செய்யும்படி தலைகளை தாழ்த்துவோம். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்கள் படைத்தவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் நன்றி ராஜா. எங்கள் வாழ்வில் ஒரு நாளை கூட்டி தந்து இந்த நாளை காண செய்த கிருபைக்காக நன்றி கத்தாவே. இந்த நாளிலும் கூட பிள்ளைகளாய நாங்கள் இந்த நாளில் உயிர்த்தெழுந்து வல்லமை காணும்படிக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த செய்தி கேட்கிற எங்கள் யாவரையும் ஆசீர்வதிங்க. இந்த செய்தியினால எங்களோட கூட பேசுங்க ராஜா, பலப்படுத்துங்க, பெரிய காரியங்கள் செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஆமென். குடும்ப பலிப்பீடம் செப்டம்பர் 25 வசனங்கள். சங்கீத புஸ்தகம் 90 13-17 கர்த்தாவே திரும்பி வாரும், எதுவரைக்கும் கோபமாயிருப்பீர்? உமது அடியாருக்காக பரிதபியும், நாங்கள் எங்கள் வாழாலெல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். உமது கிரியை உமது ஊழியக்காரருக்கும் உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக. எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தியருளும். இந்த வசனங்களுக்கான செய்தியின் தலைப்பு, இனி வரப்போகும் காரியங்கள். இயேசு அதை கூறினார், அவர் நீங்கள் விசுவாசிக்காவிட்டால் நான் செய்கிற கிரியைகளையாவது விசுவாசியுங்கள் என்றார். ஏனெனில் அவர் யார் என்று அவை சாட்சி கொடுத்தன பாருங்கள். யாராகிலும் வேதத்தை அறிந்திருந்தால் அவர் வினோதமான விதத்தில் மிகவும் விசித்திரமான விதத்தில் வந்த காரணத்தால் ஜனங்கள் யாரும் அவரை விசுவாசிக்கவில்லை. ஏனெனில் அவர் மனிதனாயிருக்க தம்மை தேவனாக்கி கொண்டார் என்பது அவர்கள் கருத்து. ஆனால் அவர் உண்மையில் மனித உருவில் இருந்த தேவன். தேவன் கிறிஸ்துவுக்குள் இருந்து உலகத்தை தம்முடன் ஒப்புரவாக்கி கொண்டார். ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்று நிக்கோதேமோ கூறினான். சனகரீம் சங்கம் அப்படி விசுவாசித்தது நாம் அறிந்திருக்கிறோம். வார்த்தையானது, அவர்கள் வார்த்தையை அறிந்திருந்தால், அவர் நீங்கள் மோசையை விசுவாசித்தீர்களானால் என்னையும் விசுவாசிப்பீர்கள், அவன் என்னை குறித்து எழுதியிருக்கிறானே என்றார். நாம் காண்கிறோம், அவர்கள் வேதத்தை ஆராய்ந்து மேசியா என்ன செய்ய வேண்டும் என்று அறிந்திருந்தார்களானால் அவர் செய்த கிரியைகளின் மூலம் அவர்கள் அவரை அறிந்து கொண்டு தேவன் கிறிஸ்துவுக்குள் இருந்து உலகத்தை தம்முடன் ஒப்புரவாக்கி மேசியா என்ன செய்வார் என்று அவரை குறித்து கூறப்பட்டுள்ள வாக்குத்தத்தங்கள் தங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி வருகிறார் என்பதை கண்டு கொண்டிருப்பார்கள். இயேசு அந்த வார்த்தைக்கு சாட்சியாக இருந்து அந்த வார்த்தையை ஜீவிக்கும்படி செய்தார். நாம் வாழும் இந்நாளிலும் அதுவே சம்பவித்து கொண்டிருக்கிறது என்று நான் நம்புகிறேன். அதாவது, தேவன் தமது வார்த்தைக்கு சாட்சியாக இருந்து அவர் என்ன செய்வார் என்று கூறப்பட்டுள்ளதோ அதை இன்று செய்து வார்த்தையை உறுதிப்படுத்துகிறார். இது இரட்சிப்பின் நாள் என்று நாம் அறிவோம். இந்நாளில் தேவன் மனிதரை உலகத்திலிருந்து அழைத்து பாவமான வாழ்க்கையிலிருந்து ஊழியம் செய்யும் ஜீவியத்திற்கா என்று அழைக்கிறார். தேவன் உயரத்திலிருந்து தமது ஆவியை ஊற்றி இந்நாளின் ஊழியத்தில் மகத்தான அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும்படி செய்கிறார். இது முன்மாறியும் பின்மாறியும் ஒன்றாக விழும் நேரமாயிருக்கும். மகத்தான அடையாளங்களும் அற்புதங்களும் இந்நாளில் நிகழ வேண்டும் என்று அதை ஸ்தாபனங்கள் புறக்கணிக்கும் என்றும் நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் நான் உள்ளே செல்ல இந்த திறந்த வாசல்கள் இன்று உள்ளதற்காக இங்குள்ள உங்கள் போதகரை போன்ற இளைஞர்களுக்கு அதை அளிக்கும் உற்சாகத்திற்கும் நான் தேவனுக்கு நன்றியுள்ளவனாயிருக்கிறேன். எனக்கு வயது ஆகி கொண்டே போகிறது, என் நாட்கள் எண்ணப்பட்டுள்ளன என்று அறிவேன். என் சந்ததியில் அவர் வராமல் போனால் இந்த இளைஞர்கள் இந்த செய்தியை கர்த்தருடைய வருகை மட்டும் கொண்டு செல்லலாம். அவரை நான் காண்பேன் என்று நான் நம்புகிறேன். அவருக்காக நான் ஒரு நாளும் ஒவ்வொரு நாளும் விழிப்புடன் காத்திருந்து அந்த மணி நேரத்துக்காக என்னை ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறேன். ஆமேன். வாசிக்கப்பட்ட வேத பாகங்களோடு கூட கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தை கூட்டுவாராக. நாம் ஜெபம் செய்யும்படி தலைகளை தாழ்த்துவோம். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்தன பரலோகப்பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல அன்பின் வார்த்தைகளுக்காக நன்றி ராஜா. நீர் யார் என்பதை 2000 ராஜா உம்முடைய கிரியைகள் சாட்சி கொடுத்தது. அதே போல் இந்த நாளிலும் கூட மனுஷகுமாரனாய் வந்து தீர்க்க தரிசிக்குள்ளாக இருந்து ராஜா அற்புத அடையாளங்கள் மூலமாகவும் அவருடைய வாழ்க்கையின் மூலமும் செய்தியின் மூலமும் வெளிப்படுத்தினேன். அதே போல் இந்த நாளிலும் கூட மனவாட்டிக்குள்ளாய் நீர் மாம்சமாயிருக்கிறீர். எங்களுடைய கிரியைகள் மூலமாய் நீர் யார் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ள கிருபையிலிங்க. நாங்கள் அவிதமாய் உம்முடைய விசுவாசித்து உண்மை எங்கள் வாழ்க்கையிலே பெற்றிருக்க கிருபையிலிங்க. இந்த செய்தியை கேட்கிற யாவரையும் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென்.